திருச்சி பொன்மலை ரயில்வே காலனி நார்த் டி தர்காவில் 43rd ஆண்டு சந்தனக்கூடு விழாவில் திரளான முஸ்லிம் இந்து கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி பொன்மலை நார்த் டி பகுதியில் பழமை வாய்ந்த முஸ்லிம் தர்கா ஒன்று உள்ளது. இந்த தர்காவில் வருடந்தோறும் சந்தனக்கூடு விழா நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு நிசான் கமிட்டியினர் சார்பில் 43rd ஆண்டு சந்தனக்கூடு நேற்று இரவு 8 மணி அளவில் கீழ் அம்பிகாபுரத்தில் இருந்து புறப்பட்டு தங்கேஸ்வரி நகர் மிலிட்ரி காலனி வழியாக ரயில்வே காலனி நார்த் டீ பகுதியில் உள்ள நிசான் சன்னதி தர்காவிற்கு வந்தடைந்தது. பிறகு சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சியும் சன்னதியில் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த இனிப்புகளை அன்பின் நிமித்தமாக பரிமாறிக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் சமத்துவமாக கலந்து கொண்டு சமந்தி புரோஜனம் நடைபெற்றது. விழாவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் சேலம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் உட்பட மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வந்திருந்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுஸ் பாட்சா, மகபு அச்சா, பக்ருதீன் ஆகியோர் செய்திருந்தனர்.